ஷியாமா சாஸ்திரிகளோட ஒரு அருமையான ஒரு கிருதி இது. ரொம்ப ரேர் ராகம் இது. பார்வதி நின்று நேர ஆதிதாளம் திசரநட அப்படின்னு இப்போ நமக்கு பண்ணிட்டுருக்கோம். பட் ஒரிஜினலாக அதை பார்க்கும்போது அவ அது பரவாயில்ல. திசர ஏகம் அப்படின்னு அவ குறிப்பிட்டிருக்காங்க. திசர ஏகம் அப்படின்னு கல்கட்டா ராகம் பேர். இது வந்து 72 மேலகர்த்தாவில் 13வது மேலகர்த்தாவோட காயக பிரியாவோட ஜன்யம். காயக பிரியா. ஸோ காயக பிரியா வந்து அதனோட ஸ்கேலில் பார்த்தோம்னா சுத்த ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், அஃப்கோர்ஸ் பஞ்சமம், சுத்த தேவதம், சுத்த நிஷாதம், சட்டம். அதனோட ஆரோகணம் வந்து சரிகப்ப தசா சரிதப்ப கனிசா அப்படின்ட்டு. எப்படின்னா சரி கப்ப சரி கப்ப தசா சா இப்போ காயக பிரியா பாடலாமா? அதனோட கர்த்தாராவும் சரி கமா பாடலாம். இதனோட ஆரோகணம் சத்தியன் மேலகர்த்தா காயக பிரியாவோட ஜன்யம் ராகம் பேர் கல்கடா. ஷியாமாசாஸ்திரியோட ஒரு அபூர்வ கீர்த்தனை. தியாகராஜ சுவாமியோட ரொம்ப அருமையாக ஒரு கீர்த்தனை அதில் இருக்குது. இத்தனை பேர் கேட்டிருப்பாலும் தெரியாது. சமயமும் ஏ மரகு மனசா அப்படின்னு. சமயமும் ஏ மரகு தியாகராஜசுவாமி கீர்த்தனை. ஸோ எனக்கு தெரிஞ்சு தியாகராஜசுவாமி பண்ணியிருக்கார் கல்கடா. ஷியாமா சாஸ்திரி அஃப்கோர்ஸ் இது நிறைய பரவலாக பாடுவாள்.
பல்லவி பார்க்கலாமா? பல்லவதி நின்னு பல்லவதி நின்னு நம்மிதி நேரநம்மிதி பார்வதி நின்னு பார்வதி நின்னு நேரநம்மிதி பர்டிகுலர் கீர்த்தனை வந்து சேஃப்டியை தாளத்தை நல்லா போட்டுட்டா சௌரியமாக இருக்கும், இல்லட்டா நகர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்வதி நின்னு நேரம் பஞ்சமம் அது வர்றதுக்கு சுகவாணி வந்துடக்கூடாது தாச சுகவாணி சதா பாப்பான்னு எடுத்துக்கணும். போ அதில் எழுதிக்க மாட்டேன், சா முன்னாடி முடியுது இல்லையா, நேற்று சொன்னாப்பிள்ளதான் ரிசா தப்பா ரிசா நான் வந்து சாசாரம் சொல்லிட்டேன் இருக்கிறேன். சூசிலே ஸ்கிரிப்டே ஃபாலோ பண்ணுவோம். சொல்லுங்க ரீசா ரீசா சதா பாப தரி சரி
ரிப்பீட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் சங்கதியை செகண்ட் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு அதுல பராகி கணேல சூசிலே பராகி கணேல சூசிலே பார்வதி நின்னுடே காது மேல பகான்னு போட்டுங்க சொல்லியிருக்கேன் சூசிலே பார்வதி நின்னுண்டே முதலில் பார்க்கலாமா இது இருக்குதுல பார்க்கல
ஏ நேரோ மீதி
அதாவது திருப்பி சொல்கிறேன், தாளத்தை அடித்து போட்டுக்கலைன்னால் இந்த கீர்த்தனை உட்காராது. தாளம் கேட்கணும், அதாவது கீர்த்தனை போயிட்டு போய் தாளம் கேட்டுட்டே இருக்கணும். இந்த ஏன்னா இது வந்து கிராஸ் இதுவாக இருக்காது இல்லை மேலே, அது புரியுதா? புரியுதா? புரியலண்ணா. ஏன்னா தக்கிட்ட தக்கிட்ட தான் இருக்குது, ஆனால் நடுவில் வந்து கிராஸாக போகும். அது பார்வதி நின்னோ, பார்வதி நின்னோ, படுங்க படுங்க படு படுங்க அது படுங்க அது பார்வதி நின்னோ அது வரைக்கும் சொல்ல சொல்லுங்க. சனிதா பக பத பக பக பத நீனிதா பார்வதி நின்னோ, பார்வதி நின்னோ. இந்த ரிதம் இருக்கு அதில், அந்த அளவு கணக்கு கரெக்டா. பார்வதி நின்னோ, பார்வதி நின்னோ, நே நே அப்படியே நெரணோ மிதி.
பார்க்கலாமா? தாளம் கேட்கணும், கீர்த்தனை விட தாளம் கேட்டால் போகணும். தாளம் கேட்டால் தான் அதில் உட்காரும், அதில் கரெக்டாக அது 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 ஒரு ரிதம் கேட்கணும் மைண்டில். பார்வதி நின்னுனே நேரணம் மிதி சுகவாணி ப்ரோ பராகி கனேல சூஷில பார்வதி நின்னுனே நேரணம் மிதி சுகவாணி ப்ரோ பராகி கனேல சூஷில பார்வதி நின்னுனே நேரணம் மிதி சுகவாணி ப்ரோ கேட்கக்கூடாது. அந்த தாளை கொஞ்சம் நிறுத்திக்கலாங்க, ஏன்னா தா வரணுங்கிற ஐடியா இருக்குது. ஏன்னா இது மனசுக்கு அது உள் வாங்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த நிஷாத தெய்வம் தான் அதுக்காக. நேரம் நிதி அப்புறம் முடிச்சுக்கலாம். பார்வதி நின்னுனே நேரணம் மிதி சுகவாணி ப்ரோ பராகி கனேல சூஷில பார்வதி நின்னுனே நேரணம் மிதி சுகவாணி ப்ரோ பராகி கனேல சூஷில பார்வதி நின்னுனே நேரணம் மிதி சுகவாணி ப்ரோ பராகி கனேல சூஷில பார்வதி நின்னுனே நேரணம் மிதி சுகவாணி ப்ரோ
இன்னும் ஒரு தடவை பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு போகலாம். ட்ரை பண்ணி பாருங்க, இது ரெண்டு ரெண்டாக தட்டாமல் ஒரு தட்டில் பாடுறதுக்கு இது எவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் தான். இந்த கீர்த்தனை பார்த்தா நமக்கே தோணும், அது ஒரு ஒரு ராஜான பல்லவி பாடுறதுக்கு இது ஒரு பெரிய ப்ராக்டிஸ். இது அதாவது எப்படி சொல்வாருன்னா, இப்போ ஒரு ஏன்னா இந்த இடத்துல இது வந்து சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு நடப்பல்லவி பாடும்போது ஒரு கண்ட நடைன்னு சொல்லும்போது இப்படி போட்டுக்கிறான். இது ஆக்சுவலாக கண்டச்சாப்பு தான் போயிட்டுருக்கு, இதில் நடை வேறு, இது கண்டச்சாப்புவாக போயிட்டுருக்கு. ஆதிதால கண்ட நடைன்னு சொல்கிறது ஆதிதால கண்டச்சாப்பு நாங்கள் அப்படி சொல்கிறோம் அது. ஸோ என்ன பண்ணலாம், கண்ட நடைன்னா இப்போது தக்க தக் அப்படி போடுறதுல தத்தாங்கு 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 தத் இப்படி போட்டு பாடுறதுக்கு பேர் வந்து ஒன்றுக்கு அஞ்சு, ஒன்றுக்கு மூணு, ஒன்றுக்கு ஏழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கீர்த்தனை தக்கிட்ட தக் தாளம் அதுதான். ஆனால் தி ஸோ அப்போ என்ன எக்ஸசைஸ்னா, அது அந்த ஆறு வந்து மைண்டில் இருக்கணும், மைண்ட் கண்ட்ரோல். அது அதில் நீங்கள் அந்த கீர்த்தனையை கொண்டு போகிறீங்க. கிராஸ் ரிதம் இருக்குது இதில். இது அதுவும் எஸ்பெஷலி அந்த பராகி பாடும்போது தெரியும். பராகி கடல சூழ எப்படி இருக்கு, பராகி கடல அப்படி இல்லை. அது பராகி கடல அப்போ அந்த தாளம் எப்படி இல்லைன்னா மைண்டில் கண்ட்ரோல். இந்த கீர்த்தனையை ஒரு நூறு தரம் பாடினா ஆயுதால திசை நட கையில் ஜம்முன்னு நிற்கும். திசை நட ஆயுதால இப்படி ஒரு கடையாக பொண்ணு பாடலாம். அதான் ஒத்தையா தட்டில் கண்ட்ரோல். பட் அது வர வரைக்கும் ரெண்டு ரெண்டாக போட்டு பாடுறது சேஃப்டி. அப்போ தான் அந்த தாளம் கேட்கணும். தாளமே கேட்காமல் பாடிட்டே இருந்தால் எங்கே போகிறதுன்னு தெரியாது அதில். அதுதான் ரொம்ப இது ரொம்ப ட்ரிக்கியான கீர்த்தனை. இது பார்க்கலாம் பாருங்க. போடும் எண்டிக்க போடும் இதெல்லாம் நடக்கும். இந்த கீர்த்தனையில்
அப்போ நேரம் நம்பிஜின்னு எடுத்தும்போது ரோமிதி அப்படின்னா அப்படியே உள்ள அக்கம் பக்கம்லாம் பார்க்க ஆரம்பிப்பான் என்ன போயிட்டு இருக்குன்னு. ஸோ என்ன காரணம், அது கண்ட்ரோல் இல்லை. இப்போ லாஸ்ட் பாடுவோம் பதி நேரோமி Yeah.
அந்த லைன் வரைக்கும் திருப்பிட்டு சங்கீதம் பாடிக்கலாம். அது சொல்றப்ப கீர்வாணீத பதீத பத ச பத அதுக்காக பால வந்து அந்த சாலை சாலைதான் வரும். பாவை கொஞ்சம் அழுத்தமாக காமிச்ச நல்லா இருக்கும். வல்தீத பத ச அந்த இதோட கொஞ்சம் லேசாக அந்த ஃபேட் அவுட் பண்ணோம். அந்த கரிசாவை வந்தீத வந்தீத பதசா வந்தீத பதசா அதை மாற்றிக்கணுங்க. கபரீசான் அந்த ரொட்டேஷன் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கபரீசா காமாட்சி ஓகே. ஜாலவேலே காமாட்சி
mele kamakshi jala mele kamakshi jala mele kamakshi jala mele kamakshi irvana valdida padasa angeda bagu மற்றது வரைக்கும் அது அந்த இது வரைக்கும் அது நான் பாடுவேன் அதாவது அதுக்கு பேர் அந்த கிண்டு ஒன்று நீங்கள் என்ன எழுதுகிறீர்கள் கப்ப கப்ப தசான் மேலே போட்டு அந்த காமாட்சிக்கு காம காமாட்சின்னு போட்டிருக்கு இல்லையா அது இல்லை 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 அது அதாவது ஐடியா என்னன்னு கேட்டால் இது ஒரு தூரம் பாட்டு அப்படியே நேரம் இதை ஒரு தூரம் பாட்டு முடிஞ்சிடும் அதில் புரியுதா அதாவது வண்டித மூணாவது பாடம் சொல்கிறேன் கீர்வண்டித பதச ரசசம் இப்போ இந்த மூணு போட்டிருக்கதையே இதை வந்து ஏன் ஏன்னு வச்சுக்கோ அதுக்கு அடுத்தது புரியுது நான் சொல்றது ஓகே ஓகே இல்லையா அப்போ அது ஃபினிஷ் பண்ணும்போது காமாட்சி பல்லவிக்கு போகிறதுக்கு ஜால மேலே காமாட்சி பா காமாட்சி ரிப்பீட்டுக்கு வந்து கபதப்ப கரிகா காமாட்சி காமாட்சி
ஸோ அப்போ இது இது ரெண்டு ரெண்டு தடவை பாடலாம் அதை புரிஞ்சுதா அப்போ ஃபோர்னே வச்சுக்கலாம் அதை ஓகே இல்லையா அது அடுத்தது ஃபோர் நாலுனே வச்சு பண்ணா கூட இது நாலுனே போட்டுக்கோ பரவாயில்ல அப்படிதான் எழுதியிருக்க ஏதோ அடிச்சிருக்காது ஆ ஓகே இப்போ தேர்டு பாடலாமே அப்படி வச்சுக்கலாம் தேர்டு பாடுமா அப்படியே புரியுதா தேர்ட் சங்கதி ரெண்டு தரம் ஃபோர்த்து ரெண்டு தரம் ஃபோர்த்துக்கு ரெண்டு தரம் தான் முதல்ல அது ரிப்பீட் பண்ணுறது அப்போ தான் அப்போ கரிக்கான கொடுத்துருக்கேன் காமாட்சி முடிக்கும் போது காமாட்சி அது மாதிரி இப்போ மூணாவது படம் ஒன் டூ There is a change in the notation in the Anupallavi. The third Sangati is as it is for Girvana. And fourth Sangati has two variations, 4A and 4B. The 4A is as it is in the notation, the fourth Sangati. And the 4B is just the change to go to the Pallavi. That is the change in Kamakshi. Gapa-gapa-dasa-kamakshi. And also there is a change in Kamakshi, which is Kamakshi. Whereas in the notation it's given as Kamakshi. So please change it to Gaparisa-kamakshi. அது எப்போவுமே
சில வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்வரத்துக்கு அதுக்கும் ஜம்ப் ஆகும். சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது, பார்த்துட்டு தெரியும் எங்கே இது அந்த மாதிரி இது ஒன்று அப்படி ஆகும். அது அது ஸ்பீடப் ஆகும். அந்த சாகித்யமும் வந்து அந்த ஸ்பீடில் சொல்லும்போது வந்து ஸ்வரத்தோட கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஓகே, ஒன் டூ த்ரீ ஃபோர். பார்வதி நின்னே
Gaga Padasasa Hindu Vadana
dana kundara dana indu padana kundara dana indu padana kundara dana duragamana sinduragamana indu padana kundara dana indu vadana kundara dana duragamana sinduragamana indu vadana kundara dana sinduragamana indu vadana kundara dana sinduragamana indu vadana kundara dana adutathu indu vadana kundara dana sinduragamana sinduragamana magaranta magaranta vaani vaani magaranta vaani magaranta vaani neelamega neelamega magaranta vaani neelamega magaranta vaani veni givani kundu vadana kundara agenda paganda parana dana indu vadana kundara dana indu vadana kundara dana sindu ragamana புரியல அதெல்லாம் போட்டிருக்காங்க அதாவது வேடி கீர்வாணி மகரந்தி மகரந்த வாணி நீல மேக வேணி கீர்வாணி இந்து வதல குந்தரதன சிந்துரகமன மகரந்த வாணி நீல மேக வேணி இந்து வதன குந்தர தன சிந்துர கமன மகரந்த வாணி நீல மேக வேணி கீவாணி இந்து வதன குந்தர தன சிந்துர கமன சா பா சா அந்த சாலேருந்து மேல் சா
vedi girvani pa arvati ninune Sabavi prudani,
Brudani Papagada Papagapagarisa Sorong Sambhavi Brudani Sambhavi Brudani Sambhavi Brudani Sambhavi Brudani Pitavasiti Sambhavi Mridani Shyama Krishna Sodari Shiva Shankari Gauri Gunadamakama Pitavasiti Sambhavi Mridani Shyama Krishna அதுல ஈஸியா இருக்கும் அதனால எப்படி போட்டு பீட்டவாசினி அதுக்காக குணதாபகம பீட்டவாசினி பரவாயில்ல சப்தபவி மிருடானி இப்போ எப்படி மாத்திக்கலாமா இல்லை எப்படி வேணுமோ எனக்கு தாளத்துக்கு அது ஜஸ்டிஃபிகேஷன் அது ஆக்சுவலாக ஏன்னா நல்லா இருக்கும் அது பீடவாசி ஏன்னா அது என்ன ஈஸினா அந்த மிருதங்கா வாழ்க்கலாம் வரும்போது அந்த ஒரு அந்த பஞ்சம் இருக்கும் அதில் குணதாபகம பீடவாசினி வாசினி ஒரு தடவை இதை பாடுங்க ஒரு தடவை அப்படி வச்சு ஓகே இப்போ பாடி பார்க்கலாம் முதல்ல இதை பாடலாம் அதை ಶ್ಯಾಮ ಕೃಷ್ಣ ಸೋದರಿ ಜೀವ ಶಂಕರಿ ಗೌರಿ ಶ್ಯಾಮ ಕೃಷ್ಣ ಸೋದರಿ ಜೀವ ಶಂಕರಿ ಗೌರಿ ಶ್ಯಾಮ ಕೃಷ್ಣ ಸೋದರಿ ಜೀವ ಶಂಕರಿ சாரி நான் பேசுறதுங்கிறதுக்காக ஏகப்பட்ட சங்கதிகளை அதில் போட்டு
அதனோட ஸ்ட்ரக்சரே மாறி போய் எல்லா சுரங்களும் உள்ள நுழைஞ்சு இத்தனையும் நடக்கும். அதில் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பாடுபாடு
Sanida Pagari
Yeah, man.
Krishna Sodari Shiva Shankari Gauri Guna Dama Kama Pita Vasini Shambhavi Mridani Shyama Krishna Sodari Shiva Shankari Gauri சார்ட்ட கூட சொல்லியிருந்தேன். அதை நீ அதை நீ அந்த அளவு பிரகாரம் எழுதிட்ட அதில் நாலு நாள். நான் என்ன சொல்கிறேன், ஆக்சுவலாக பாடுறதை அதில் கொடுத்துட்டா பெட்டர் இருப்போம். நம்ம எப்படி இது பண்ணுறோமோ ஓகே மாமா. அதே மாதிரி இப்போ இந்த புரியுதான் சொல்கிறது உனக்கு? ஓகே மாமா. ஆமாம், இதில் நீங்கள் அப்படி எழுதியிருந்தது நான் அந்த செல்கோ உள்ள போடுறதுக்கோசரம் ஒரு ஒரு எக்ஸல்ல ஒரு ஒரு செல்குள்ள நாலு நாள் போட்டு விடுவேன். ஆ, கணக்கு கரெக்டா வந்துடும். அது வரக்கூடாது, அப்படி இல்லை இது. ஆமா, நீங்க வந்து அதை பார்த்து அதுக்கும் எனக்கு கொஞ்சம் நான் அதுக்குதான் அது பிரிக்கும் போது கோடு போட்டுருவேன், எங்க எழுதணும்னு போட்டுருவேன். இல்லை அப்புறம் கன்ஃபியூஸ் பண்ணும் உனக்கு நோட்டேஷனும், அப்புறமா நீ பாடும்போது அது கன்ஃபியூஷன் வந்துடும், வரக்கூடாது. நீ என்ன சொல்றியோ அதை செய்யணும். இது மாதிரி கழகம் மாதிரி, ஆட்சி மாதிரி, நாங்கள் சொல்றத செய்வோம்னா அப்போ அதில் இதில் இருக்க வேண்டாமா? நல்லா நல்ல வாட்சகம் கொடுத்தாவா, சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய்வோம், செய்யறத சொல்லுவோம். அப்போ இங்கே ஒன்று இருந்தால் அங்கே ஒன்று இருந்தால் சரியாக வராது. இதுக்கு தான் நான் இந்த பாட்டில் அப்படிதான் இல்லை, இது கரெக்டாக இருக்குது, இதில் எந்த பிரச்சனையும் வரல. நான் பா, ஆனால் இது வந்து டோட்டலி செக் பண்ணல நான் அது. ஓ சரி, இல்லைப்பா அது மாதிரி இல்லை இல்லை. அதுதான் இப்போது ஒரு சின்ன இதில் கேட்டால் இந்த புக்ஸ்லாம் கூட என்ன ஆகும்னா அந்த மாதிரி தான் பண்ணுவாள். இப்போ புக்கு நமக்கு அவைலபிளாக இருக்குது இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா அது ஒன்று, அதில் என்ன இஷ்யூ இருக்க போகிறது, என்ன இருக்க போகிறது? அது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் டைப் பண்ணுறோம்மா, இந்த மாதிரி டைப் பண்ணணும்னா வேர்ட். நான் எப்படி சொல்கிறேன், சங்கீதத்துக்கு நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ புது சாஃப்ட்வேர் தான் கண்டுபிடிக்க. என்ன பண்ணும் இருக்கும். அது தப்பு கிடையாது, ஏன்னா அவளுக்கு அந்த இதில் அது எப்படி போய் உட்கார்றதோ அப்படியே பண்ணிடுறது ஈஸி, காப்பி எடுக்கிறதோ அதை கொண்டது ஈஸியாக இருக்கும். பட் கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் ஷூடாக இருக்கிறவா அதை பிடிச்சிருவா, இல்லாதவாளுக்கு கஷ்டப்படும். அதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததா நேற்று? ஒன்றும் ஒரு சேஞ்சும் இல்லை. ஓகே, அதெல்லாம் ஒன்று கிடையாது. ஓகே, நான் என்ன பண்ணியிருந்தேன் அதில், நான் தான் சொன்னேன் அந்த பிரித்து எழுதுனது மட்டும் எழுதணும்னு சார். ஓகே, ட்ரை பண்ணுறோம்மா.
இல்லைம்மா, ஏன்னா நீங்கள் நான் என்னோட இது நான் அப்படி தான் வச்சுப்பேன். நான் இப்போ என்ன பாடணும்னு நினைக்கிறோமோ அதான் அதில் ஒன்றும் தோணுதில்ல, கேட்கணும் அது இருக்கணும். அது இருந்தால் ஈஸி ஃபாலோ பண்ணி நாளைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஒர்க் லோடில் மறக்கும் ஒரு கீர்த்தனைகள். இப்போ எல்லோரும் வந்து இந்த 500 1000 இப்படிலாம் 1000 கீர்த்தனை